ஹாய் ஹலோ வெல்கம் டு கேவி சாரி டிசைன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்தா எப்படி தாங்க பார்க்க போகிறோம் பாஸ்தா வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுருணும் பாஸ்தா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் போடணும் போட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்கும் போது நம்ம பாஸ்தா வெட்டு அதில் போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றணும் ஆயில் எதுக்கு ஊற்றுறோன்னா பாஸ்தா வந்து ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும் பாஸ்தாவை இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணணும் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போடணும் சோம்பு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் இல்லைன்னா வெறும் பூண்டு கூட நல்லா தட்டிட்டு போடலாம் போட்டுட்டு நல்லா வதங்கணும் அது வெங்காயம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும் நல்லா ஃபைனாக வந்து தக்காளி தொக்கு மாதிரி வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் புதினா போட்டு அது நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் காய்கறி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாஸ்தா செஞ்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸ் பச்சை பட்டாணி இது மூணும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கும்போதே வந்து அது பாதி வேக்காடு வெந்துடும்ங்க பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்க்கணும் மசாலா வந்து என்னென்னா கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இது மூணு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து கொஞ்சம் அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சமாக ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடணும் மூடிட்டு அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும் பச்சை வாசனையும் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும் அந்த மசாலாவோடைய இந்த பாஸ்தா வந்து மிக்ஸ் ஆகும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்குன்னு ரொம்பவும் போட்டு கிளறக்கூடாது பாஸ்தா உடஞ்சி போகிற அளவுக்கு லைட்டாக வந்து நம்ம கிளறி விடணும் கிளறி விடும் போதே அந்த பாஸ்தாவோடைய மசாலா வந்து ஆட் ஆகிடும் நம்ம லாஸ்ட்டாக வேணும்னா லெமன் யூஸ் பண்ணலாம் தேவைக்கு அவங்கவுங்க தேவைக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுடலாம் மசாலா ரெடி பண்ணும் போதே தயிர் வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது எல்லாருமே அவங்கவுங்களுடைய விருப்பம் தாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க லாஸ்ட்டாக வந்து லெமனும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் லெமனை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிட்டால் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பாஸ்தா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவும் பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் பை ஒன்னாக நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே பாய் தேங்க் யூ